தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிடி ஆப்ரேட்டட் எனர்ஜி மீட்டரோட கனெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சிடி ஆப்ரேட்டட் எனர்ஜி மீட்ரு. இது வந்து அனலாக் மீட்ரு தான், அனலாக் மீட்ரு. இந்த அனலாக் மீட்டரோட கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதான் அதோட பேக்கில் இருக்கக்கூடிய டெர்மினல்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டெர்மினல் இருக்குது. இது வந்து இதோட டிஜிட்டல் இன்புட்டுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸு அண்டு நியூட்ரல் சப்ளை. அப்புறமா பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து 10 டெர்மினல் இருக்குது, 10 லீடு டெர்மினல் இருக்குது. அதில் இப்போ நம்ம ரைட் சைடு பாட்டம்லேருந்து போவோம். ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து நியூட்ரலு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பி ஃபேஸோட ரெஃபரன்ஸ் வோல்டேஜு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் ஃபேஸோட ரெஃபரன்ஸ் வோல்டேஜு, அடுத்து இருக்க டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஆர் ஃபேஸோட ரெஃபரன்ஸ் வோல்டேஜு, எகெயின் இருக்கக்கூடிய ப்ளூ பார்த்தீங்கன்னா S2, அதாவது நம்ம சிடியிலேருந்து வரக்கூடிய S2, அடுத்தது பார்த்தீங்கன்னா S1, இது வந்து நம்ம சிடியிலேருந்து வரக்கூடியதான் பி ஃபேஸோடது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் ஃபேஸோட சிடியிலேருந்து வரக்கூடிய S2, இது வந்து S1, அடுத்தது ஆர் ஃபேஸோட S2 S1. இந்த இவ்வளோ தான் டெர்மினல்ஸு. இப்போது இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், அதாவது RYB நியூட்ரல், இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜுக்கு சப்ளை வந்து ஒரு கண்ட்ரோல் MCB மூலமாக வருது. இதான் அந்த MCB. இதிலிருந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜுக்கு இங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிடி காயிலோட S1 S2, ஒய் ஃபேஸோடது S1 S2, இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே வருது. இது வந்து ஒரு MCCBயோட அவுட்புட்டில் வந்து சிடி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, 3 சிடி இருக்குது. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒரு சிடி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிடியில் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும், S1 S2 வந்துட்டு. எப்போவுமே நம்ம மீட்டர் கனெக்ஷன் பண்ணும்போது இந்த S1 S2 வந்து பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. S1 டெர்மினல் சிடியிலேருந்து வரக்கூடிய S1 டெர்மினலையும் மீட்டரில் இருக்க S1 டெர்மினல்லையும் தான் கனெக்ட் பண்ணோம். நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேல்குலேட் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து, அதாவது கிலோவாட் அவர் வந்து கம்மியாக கேல்குலேட் ஆகும். ஆல்ரெடி நான் இந்த இஷ்யூ வந்து ஒரு சைட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிலோவாட் அவர் மீட்டரில் வந்து ஆனுங்கிற இண்டிகேஷன் வந்து எரிஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் வரக்கூடிய ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், அதாவது இந்த டாப்பில் வரக்கூடிய ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் சப்ளை வந்து இந்த MCBயில் கொடுத்துருக்காங்க. இந்த MCBயை நம்ம வந்து ஆஃப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி மீட்டருக்கு வரக்கூடிய சப்ளை வந்து கட் ஆகிடும், ஒர்க் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்னென்னு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மேலும் பல அடுத்தடுத்த வீடியோக்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடால வர்ற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.